Hello friends, welcome back to my channel Leni Stestival. நாம இன்னைக்கு பார்க்க போறது வந்து வெயில் காலத்துக்கு ஏத்த மாதிரியான chill chill னு இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான். இது வந்து சாக்லேட் फ्लेவர் பிடிச்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரைட் னு சொல்லிக்கலாம். சாக்லேட் ஷார்ஜா ரெசிபி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சிம்பிளா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சாக்லேட் ஷார்ஜா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து 1/2 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான பால் எடுத்துக்கேன். ரொம்ப சூடு வேண்டாம், வெதுவெதுப்பாக இருந்தால் போதும் லைட்டாக. அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டார்க் சாக்லேட். உங்கள்கிட்ட டார்க் சாக்லேட் இல்லைன்னா நீங்கள் என்ன சாக்லேட் உங்கள் வீட்டில் இருக்குதோ அந்த சாக்லேட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. டேரி மில்க்காக இருந்தால் கூட ஓகே தான், ஏதாச்சும் டார்க் சாக்லேட். இப்போது இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஓரமாக வச்சுக்கோங்க, நல்லா மெல்ட் ஆகட்டும். அடுத்த ப்ராசஸ் வந்து மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஷார்ஜாவை பீட் பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட் இந்த மிக்ஸி ஜாரில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஹெல்த்தியான வேர்க்கடலை சேர்த்துக்குவாங்க. இந்த வேர்க்கடலை சேர்த்தா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஷார்ஜாவோட. ஸோ வீட்டிலே பண்ணிக்கோங்க, வீட்டில் பண்ணால் தான் நம்ம ஹெல்த்தியாக பண்ணி சாப்பிட முடியும். இது கூடவே சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 கப் சேர்த்துருக்கேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 பேக்கெட் பூஸ்ட், அதாவது 5 ரூபாய் பேக்கெட்டில், குட்டி பேக்கெட்டில் 5 ரூபாய் பேக்கெட்டில் 1 பேக்கெட் பூஸ்ட் நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போது இந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா அடிச்சு எடுத்துகிட்டு வரலாம். எந்த அளவுக்கு பவுடராக அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பவுடராக அடிச்சு எடுத்துகிட்டு வரலாம். இப்போ பாருங்கள், நம்ம பவுடர் பண்ணியாச்சு. ரொம்ப ஸ்மூத்தாக கிடையாது, ஓரளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது கூடவே அடுத்ததான் நம்ம சேர்க்க போகிறது. ஆல்ரெடி நம்ம பால் கூட சாக்லேட்டை சேர்த்து 5 நிமிஷம் ஒரு ஓரமாக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிக்ஸாக அப்படியே சேர்த்து கொடுங்க. பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. இப்போது இதையும் நல்ல ஒரு வாட்டி ஓட விட்டு எடுத்து வரலாம். இப்போது இது கூட 2 சின்ன சைஸ் பழம் சேர்த்துக்கோங்க. புளிப்பு இல்லாத நல்ல இனிப்பான பழம் பார்த்து குட்டி பழம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஷார்ஜா வந்து நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். புளிப்பான பழம் சேர்த்திங்கன்னா ஷார்ஜா வந்து புளிச்சுக்கிட்டு இருக்கும். இப்போ இதை நல்லா ஸ்மூத்தாக அடிச்சு எடுத்துகிட்டு வரலாம். பாருங்கள் ஸ்மூத்தாக அடித்தாச்சு. எவ்வளோ அழகாக நல்ல ஒரு பிரைட் சாக்லேட் கலரில் இருக்குது, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இப்போ இதில் நம்ம பால் சேர்க்க போகிறோம். பால் வந்து எப்படி சேர்க்கணும்னா ஃப்ரோசன் பண்ண, அதாவது ஃப்ரீசரில் வச்சு நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறமா, ஐஸ் மாதிரி கெட்டி ஆகணும், அதுக்கப்புறம் எடுத்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஷார்ஜா வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக நமக்கு கிடைக்கும். இது வந்து நான் காய்ச்சி ஆற வச்ச பாலை தான் பேக்கெட்டில் போட்டு ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். ஃப்ரீசர்லேருந்து எடுத்ததுக்கப்புறமா ஏதாச்சும் இடிக்கல் ஏதாச்சும் வச்சு நல்லா தள்ளி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஓட விட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிடுத்துக்கோங்க. 2 கப் பாலும், ஃப்ரீசரில் வச்ச 2 கப் பாலுமே ஒரே டைமில் போட முடியலை, ஏன்னா 2 பேட்சாக கூட சேர்த்து அடித்து எடுக்கலாம். இப்போது நம்மளோட ஷார்ஜா வந்து ரெடியாக இருக்குது, அதை வந்து இப்போ அசம்பிள் பண்ண போகிறோம். அதுக்காக நான் 1 கப் எடுத்திருக்கேன். ஒரு டாலான கப் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா குட்டி கப், எந்த கப் இருக்கோ அந்த கப் எடுத்துக்கோங்க. அதில் சைடில் இந்த மாதிரி கொஞ்சமாக சாக்லேட் சிரப் சேர்த்ததுக்கப்புறமா நம்மளோட ஷார்ஜாவை சேர்த்தாச்சு. பாருங்கள் ஃப்ரோசன் மில்க் விட்டால் தான் இந்த மாதிரி கெட்டியாக ரொம்ப சூப்பராக வரும். இப்போது லைட்டாக டெக்கரேஷனுக்காக மேலே கொஞ்சோல கொக்கோ பவுடர். உங்கள்கிட்ட கொக்கோ பவுடர் இல்லைன்னா நீங்கள் பூஸ்ட் பேக்கெட் கூட கொஞ்சமாக மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அழகாக தூவி விட்டாச்சு. இது மேலே இப்போ கொஞ்சமாக சுகர் பால்ஸ் சேர்த்துருக்கேன். கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் சுகர் பால்ஸ், அதாவது பேக்கரியில் நம்ம வாங்குறப்போ எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி டெக்கரேட் பண்ணி வீட்டில் வச்சு குடிச்சுக்கோங்க. நம்மளோட ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸும் ரெடியாகும், நம்ம பேக்கரியில் குடிக்கக்கூடிய அதே ஃபீலும் நமக்கு கிடைக்கும். இப்போது அடுத்த கப்புக்கும் நான் டெக்கரேட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த பால் அளவு வந்து மொத்தமாக இந்த மாதிரி 12 கிளாஸில் விட்டிங்கன்னா 3 பேருக்கு கரெக்டாக சர்வ் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். இதை விட குட்டியான கப்லேனா 4-5 பேருக்கு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது இது மேலே நான் கொஞ்சமாக சாக்லேட் சிரப் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி டெக்கரேட் பண்ண பிடிக்குதோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இந்த ஷார்ஜா, அதாவது சாக்லேட் ஷார்ஜா ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் உங்கள் வீட்லேயும் ஒரு வாட்டியாச்சும் சாக்லேட் ஷார்ஜா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாக்லேட் ஷார்ஜா வந்து நம்ம அடித்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி கப்பில் வச்ச உடனே குடிச்சுக்கோங்க. இல்லைன்னா அந்த ஐஸ் பீசஸ் வந்து நம்ம ஃப்ரோசன் பண்ணி வச்ச மில்க் வந்து மெல்ட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். உடனே குடித்தாதான் அந்த ஷார்ஜாவோட ஃபீல் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நம்ம வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு சூப்பர்வான வீடியோட சந்திக்கலாம். அண்ட் தட் பாய் பாய். திங்க் பாசிட்டிவ்.